எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் கிஷோர், நான் திருச்சியிலேருந்து வந்திருக்கேன். நான் 2002 ஓகே நான் லாஸ்ட் இயர் எம்இ முடித்தேன். எம்இ முடித்தோன்னே எங்கள் பேட்ச் வந்து பார்த்திங்கன்னா கொரோனா பேட்ச் ஆகிடுச்சு. ஸோ எங்களுக்கு போதுமான பிளேஸ்மெண்ட்ஸ் அவ்வளோக்கா கிடைக்கல. என்னால் ரெண்டு ஐடி ஆஃபர் கையில் வச்சுருக்க முடிஞ்சு. அதில் ஒரு ஐடி ஆஃபரில் ட்ரைனிங் போயிட்டுருந்துச்சு. அந்த சமயத்தில் நான் ஆல்ரெடி எனக்கு என்னோடய ஐ இஷ்யூஸ்னால என்னால் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்குள்ளே போக முடியாமல் போயிடுச்சு ரயில்வேஸில். ஸோ ஒரு கவர்மெண்ட் ஜாப் எப்படியாவது வாங்கணுன்றது வந்து ஒரு ட்ரீமாகவே இருந்துச்சு. அண்டு உங்களுக்கே தெரியும், ரெண்டு வருஷம் முன்னாடி கொரோனா வந்தப்போ நமக்கு வேலை கிடைக்குமா கிடைக்காதான்றதே ஒரு பெரிய டவுட்டாக இருந்துச்சு. ஸோ எம்இ படிக்கும் போது எப்படியாவது ஒரு வேலையை வாங்கிடணுன்றது தான் நோக்கமாக இருந்துச்சு. ஒரு ஜாப், நல்ல ஒரு பேக்கேஜில் ஒரு ஜாப் கிடச்சிது. ஆனால் எங்கள் வீட்டில் யாருக்குமே ஹாப்பி இல்லை, எனக்குமே ஹாப்பி இல்லை. சரி ஓகே, எப்படியாவது வந்து ஒரு கவர்மெண்ட் ஜாப் போயிடணும் அப்படின்ற மைண்ட் செட்டில் இருந்தேன் லாஸ்ட் இயர். அண்ட் அந்த சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ கிளர்க்கு வந்து நோட்டிஃபிகேஷன் விட்டுருந்தாங்க. அந்த எக்ஸாம் அப்ளை பண்ணி எழுதும் போது என்னால் மெயின்ஸ் வரைக்கும் போக முடிஞ்சு. அந்த ஒரு நம்பிக்கையில் தான் நான் பேங்க் எக்ஸாம்ஸ் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்தேன். ஆனால் ஐடி ஜாப்பில் இருக்கும் போது பேங்க் எக்ஸாம் படிக்க ஆரம்பிக்கலாம் அப்படின்னு யோசிக்கும் போது எங்கள் வீட்டில் யூஸ்வலாக ஜோசியம் நம்புவாங்க. ஸோ ஜோசியக்காரங்கள்ட்ட போய் கேட்கும் போது என்ன சொன்னாங்கன்னா, உங்கள் பையன் என்ன தான் மூக்குனாலும் அவனுக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்காது. ஸோ அதனால் ப்ரைவேட் ஜாப்பில் பையன் நல்லா ஷைன் ஆகும் அப்படின்னாங்க. சரி, எனக்கு அடுத்த நாள் என்னென்னா இவன் என்னடா சொல்கிறது, நம்ம கவர்மெண்ட் ஜாப் வாங்குவோமா மாட்டோமான்னு சொல்லிட்டு. ஸோ வீம்புக்குனே அடுத்த நாளே அந்த கம்பெனியை குவிட் பண்ணிட்டேன். குவிட் பண்ணிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பேங்க் எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பித்தேன். அண்டு நான் மெயினாக ராஜா சாருக்கு ரொம்ப நன்றி சொல்ல விரும்புகிறேன் இந்த இடத்துல. பிகாஸ் இன்டர்வியூ செலக்ட் ஆகிட்டேன், ஐபிபிஎஸ் பிஓ இன்டர்வியூ செலக்ட் ஆகிட்டேன் அப்படின்ற சுச்சுவேஷனில் எனக்கு நான் காலேஜில் அட்டன் பண்ண இன்டர்வியூலாம் வேறு மாதிரி இருக்கும். ஹாஃப் அன் ஹவர் டு 45 மினிட்ஸ் ஒரு பர்சனுக்கு இன்டர்வியூ எடுப்பாங்க. பட் இங்கே வந்து 10 to 15 மினிட்ஸில் ஒரு இன்டர்வியூ முடிக்கணுன்ற சுச்சுவேஷன். ஸோ ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக கிறிஸ்பாக பேசணும் அது எனக்கு தெரியாது. ஸோ நான் சார்கிட்ட கால் பண்ணி கேட்டேன், எனக்கு நான் ஃப்ரீ கோர்ஸுன்னு சொன்னார். நான் நம்பலை. சரி ஓகே, இங்கே வந்தால் சும்மா ஒரு தடவை அட்டன் பண்ண விட்டுட்டு மாடலுக்கு அமுச்சு விட்ருவாங்க அப்படின்னு நினச்சேன். பட் நான் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு, இங்கே பண்ணுறது வந்துட்டு எஜுகேஷன் சேல்ஸ் இல்லை, இங்கே பண்ணுறது எஜுகேஷன் சர்வீஸ் பண்ணுறாங்க. ஸோ அதுக்காக ஒரு மிகப்பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்க விரும்புகிறேன். அண்டு இதில் லேர்ன் பண்ண அந்த ஒரு 1 வீக் நான் அட்டன் பண்ணியிருப்பேன். அண்ட் எனக்கு கிட்டத்தட்ட முக்கால்வாசி பயம் போயிடுச்சு, இன்டர்வியூவில் இருக்கிற பயம் போயிடுச்சு. அண்ட் அந்த அதை வச்சு என்னால் சவுத் இண்டியன் பேங்க் பிஓவும் கிளியர் பண்ண முடிஞ்சு, இந்தியன் பேங்க் பிஓவும் கிளியர் பண்ண முடிஞ்சு. அதுக்காக நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்க விரும்புகிறேன். அண்ட் தேங்க்யூ சார், இந்த சர்வீஸை கண்டினியூஸாக பண்ணணும். நிறைய பேருக்கு உங்கள் ஹெல்ப் தேவைப்படுது சார்.